கர்த்தருக்கு பிரியமான சகோதரரே, நீங்கள் ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறதுனாலும் சத்தியத்தை விசுவாசிக்கிறதுனாலும் ரட்சிப்படையும்படிக்கு ஆதி முதல் தேவன் உங்களை தெரிந்து கொண்டபடினாலே நாங்கள் உங்களை குறித்து எப்பொழுதும் தேவனை ஸ்தோத்திரிக்க கடனாளிகளாக இருக்கிறோம். நம்முடைய பார்த்து என்ன, எப்பொழுதும் அவளை ஸ்தோத்திரிக்க கடனாளிகளாக இருக்கிறோம் சொல்லுகிறாரு. கர்த்தருக்கு பிரியமான சகோதரரே, நீங்கள் ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறதுனால், உங்களை பரிசுத்தமாக்கப்படுகிறது யார், ஆவியானவர் செய்கிறார். ஆவியானவர் எப்படி செய்கிறார், சத்தியத்தை விசுவாசிக்கிறதுனால செய்கிறார். ஆவிய பரிசுத்தம் உங்களை பரிசுத்தமாக்குதலை செய்கிறது யார், ஆவியானவர் செய்கிறார். ஆவியானவர் எதன் அடிப்படையில் செய்கிறார், கிருபையின் சுவிசேஷத்தை சத்தியத்தை விசுவாசிக்கிறதுனால செய்கிறார். நீங்க கிருபையின் சுவிசேஷம் தவிர வேற ஏதாவது சுவிசேஷத்தை கேட்டீங்க என்றால் ஆவியானவர் உங்களை மாற்றுவதற்கு தேவையான ரா மெட்டீரியல் கொடுக்கல. ரா மெட்டீரியல் வந்தால் தாங்க ப்ராடக்ட் வரும். பிரியாணி செய்யுமான்னு சொல்லி சொல்லிட்டீங்க, அது வீட்டில் வந்து ரேஷன் அரிசி தான் இருக்குது, அதை வச்சு என்ன பிரியாணி அரிசியாக செய்ய முடியும், கஞ்சி தான் ஊற்ற முடியும். பிரியாணி அரிசி செய்யணும்னா பாசுபதி அரிசி வாங்கி கொடுக்கணும், இஞ்சி பூண்டு எல்லாம் வாங்கி கொடுத்து கறி வாங்கி கொடுத்து எல்லாம் செஞ்சுட்டா பிரியாணி வரும். அப்படி தானே, ஒன்று செய்வதற்கு ரா மெட்டீரியல் வேணும். பரிசுத்தமான வாழ்க்கை ஆவியானவர் உங்களுக்குள்ளே உற்பத்தி செய்கிறார், அவரே செய்கிறார். எப்போ, சத்தியத்தை கேட்கும்போது. அதனால தான் கலாத்தியருக்கு சொல்லுகிறார், ஆவியில் ஆரம்பித்து நீங்கள் மாம்சத்தில் முடியப் போகிறீங்களே இவ்வளோ மதியினரான்னு கேட்டார். ஆவியில் ஆரம்பிச்சிங்க, கிருபையில் ஆரம்பிச்சிங்க, இப்படி செயலவே முடிக்க போகிறீங்களே, செயல்னால தான் பரிசுத்தம் நினைக்கிறீங்களே, இவ்வளவு மதியினரா நீங்களும் கேட்குறாரு. இன்றைக்கி ரொம்ப பேர் அப்படி கேட்கலாம், கும்பல் கும்பலாக கேட்கலாம். ரசிக்கப்படும் போது கிருபை நம்பி ரசிக்கப்பட்டீங்க, இப்போ உங்கள் செயலை கொண்டு முடிக்க போகிறீங்களே, இவ்வளோ முட்டாளா. இன்றைக்கி அப்படி தான் ஆயிட்டாங்க. முழுக்க முழுக்க கிறிஸ்துவோடைய செயலுங்க. இன்றைக்கி பரிசுத்தங்கிறது தப்பாக பரிசுத்தம்னா தப்பாகவே போயிட்டாங்க. பரிசுத்தம்னா என்ன, வெளி ஆக்ஷன்னா பரிசுத்தம், ட்ரெஸ்ஸு. குறிப்பாக அந்த பரிசுத்தங்கிற வார்த்தையில் பாதிக்கப்பட்டது பெண்கள் தாங்க. பரிசுத்தம் பரிசுத்தம் சொல்லி இதில் அடிபட்டது யார், பெண்கள் தான். நல்ல சேலை உடுத்த முடியாது, நல்ல ஒரு செயினை போட முடியாது, நகை நல்ல தலையை சீவ முடியாது, ஒரு பூ வைக்க முடியாது. பரிசுத்தம் பரிசுத்த மனவாட்டியா, பூ வட்டு வச்சு கொஞ்சம் செண்டு கிண்டு போட்டோம்னா எசபியலோடைய ஆவி நின்றுவாங்க உடனே. எசபியல நல்லா சீவி சிங்காரிச்சு அந்த ஜன்னல் வழியாக நின்னா, இப்போ இது என்ன ஆவி, எசபியலோடைய ஆவி வந்துருச்சு இவளுக்கு. அதனால தான் மேக்கப் போடுறா. ரூத்து புத்தகம் படிச்சிங்களா, ரூத்து மாமியை நகமி சொல்கிறா செண்டு கிண்டு போட்டு போக்குறா. பைபிள் படித்து பாருங்க, நகமி செண்டு கிண்டு போட்டு போமாங்கிறா. அப்போ அப்போ ரூத்தின் ஆவி, அப்போ பரிசுத்தத்தில் அடி வாங்கினது யாருன்னா பெண்கள் தாங்க. நல்ல ட்ரெஸ் போட முடியாது, நல்ல ஒரு பாவம் நகை போட முடியாது, அவங்களை பார்த்தா பரிதாபமாக இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் அந்த பொண்ணுலாம் கொஞ்சம் நல்ல மேக்கப்புக்கு போட்டோம்னா சும்மா ஜம்முன்னு இருக்கும். பரிசுத்தங்கிறது ஆவியானவர் உங்களுக்குள்ளே ஏற்படுத்துவது, மாம்ச கிரியை அல்ல. வாசிப்போம் 2 தசலோனிக்கேயர் 2:16-17 2:16, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நித்திய ஆறுதலையும் நல் நம்பிக்கையும் கிருபையாய் நமக்கு கொடுத்திருக்கிற நம்முடைய பிதாவாகிய தேவனும் உங்கள் இருதயங்களை தேற்றி எல்லா நல் வசனத்திலும் நற்கிரியைகளை உங்களை சிறப்புப்படுத்துவாராக. பரிசுத்தங்கிறது ஒரு மனுஷன் நல்ல வார்த்தைகளை பேசுகிறான், அவருடைய செயல்கள் மெய்யான ஆக்ஷன் இல்லாத ஒரு செயலாக இருக்குன்னா பரிசுத்தம். அது எப்படி தேவன் செய்கிறாருங்கிறத இங்கே சொல்கிறார். நம்முடைய கர்த்தரா இயேசு கிறிஸ்துவும் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நித்திய ஆறுதலையும் நல் நம்பிக்கையும் கிருபையால் நம்ம கொடுக்கிறார். நித்திய ஆறுதலை கொடுக்கிறார், நல்ல எதிர்காலம் உண்டு நம்பிக்கை உண்டுங்கிற காரியத்தை எப்படி கொடுக்கிறார், இந்த கிருபையால் தான் கொடுக்கிறார். அப்படி கொடுக்கும்போது என்ன நடக்குதுன்னா இருதயங்கள் தேற்றப்படுகிறது. இருதயம் தேற்றப்படவில்லை என்றால் நல் வார்த்தைகள் நல் குணாதிசயங்கள் வெளியே வராது. இன்னைக்கு சபையின் போதனைகள் இருதயங்கள் தேற்றப்படவில்லை, இருதயங்கள் கசக்கி பிழியப்படுகிறது. அநேக இடத்துல நீ பரலோகம் போவையா, அதான் கேள்வியே, நீ பரலோகம் போவியா, அப்படின்னா அவனுக்கு நல் நம்பிக்கை இல்லை, அவன் இருதயம் தேட்டப்படலை, அவன் இருதயம் கசைக்கப்படுகிறது. ஒரு பாவம் செஞ்சிட்டா கூட ரட்சிப்பு இழந்துருவாங்கிற எண்ணம் வருது. பாவம்னா எல்லாமே பாவம் தாங்க, கோவப்படுகிறது என்னது
பாவம், நீ பரலோக போவியாடா, ஐயோ நீங்க நீங்களே போக மாட்டீங்க, நீ கோவப்பட்டீங்க அவன் மேல. அவங்களுக்கு தான் பெரிய முக்கு மேல கோவம் வரும் தெரியுமா, பயங்கர கோவக்காரங்களா இருப்பாங்க. ஏன் தேவனை அப்படித்தான் அவங்க பாக்குறாங்க. அப்புறம் அவங்களோட இருதயம் தேட்டப்படலை. இருதயம் தேட்டப்படவென்றால் நல் கேரக்டர் வராது. இருதயம் ஃபுல்லாக கசப்பாருங்க, உங்களை நல் கேரக்டர் வெளியெடுக்கவே முடியாது. இருதயம் தேட்டப்படுகிறது, இருதயம் ஆறுதல் அடைகிறது தான் உங்கள்ட்ட நல்ல குணாதிசயங்கள் வெளியே வர ஆரம்பிக்கும். மனைவி மேலே எப்பவும் கசப்பாருங்க, இவளை எப்படா பழிவாங்கலாம் தான் இருக்கும். என்ன கசப்புங்கிறது நல் கேரக்டரை ஏற்படுத்தாது. இருதயம் தேட்டப்படுகிறது, இருதயம் ஆறுதல் அடைகிறதுன்னா நல்ல குணாதிசயங்கள், நல் வார்த்தைகள் வரும். பரிசுத்தங்கிறது தேவன் செய்கிறதுங்க. எப்படி செய்கிறார்? கிருபையை கொண்டு செய்கிறார். அந்த கிருபையில் என்ன இருக்கிறது? தேவன் நீதி இருக்கிறது.